இது மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இத கரைக்கணும். இப்போ நம்ம அடுப்புல வச்சு இத அடிபிடிக்காம மிக்ஸ் பண்ண போறோம். இத வந்து ரொம்ப கட்டி ஆயிடும், அதனால நம்ம இத ரொம்ப சிம்பிள வச்சு இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இப்ப மாவு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம பச்சை மிளகாயும் சீரகத்தையும் போட போறோம். பச்சை மிளகாய், சீரகம். இப்ப நம்ம இதை இப்படி மிக்ஸ் பண்ண போறோம். கையில வச்சுட்டு இப்படி பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணியாச்சா? இப்ப வந்து நம்ம இதை இது மாதிரி ஓட்ட போடணும். இப்படி போட்டு இது மாதிரி நம்ம ஒரு ஷேப் கொண்டுட்டு வரணும். அவ்வளவுதான், வடை ரெடி. இப்ப நம்ம இதை ஒரு பிளேட்ல வைக்க போறோம். உங்களுக்கு நான் எல்லா வடையும் செஞ்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். வடை மாவு தட்டிட்டு வடைய நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டோம். இப்ப வந்து நம்ம எண்ணெய் ஊத்த போறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்ப நம்ம ஒரு ஒரு வடைய போட்டு பொரிச்சு எடுத்துக்க போறோம். இப்ப
நாம வடைய ஒண்ணுன்னா இப்படி திருப்பி போட போறதோ இப்படிதான் போட்டாச்சு. எவ்வளவு ப்ரௌனிஷா பார்த்தீங்களா, இது சூப்பரா அல்டிமேட்டா இருக்கு. உங்க வீட்டுல இதை செஞ்சு ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்து இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து